முட்டை தொக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு வடை சட்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெயில் கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கிறேன் தாளிக்க, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன், பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ அதை நல்லா ஒரு வதக்கு வதக்கிக்கணும். இப்போ ரெண்டு தக்காளி வந்து சேர்த்துருக்கேன், இதையும் சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை இப்போவே நான் சேர்த்துறேன். இப்போ இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், இதை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு, இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் நல்லா வதங்கிடும். நல்லா வதங்கினோன்னா நம்ம மிளகா பொடி சேர்த்துப்போம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு, இப்போ இதில் கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள் சேர்த்துப்போம். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துப்போம். மூணு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம தக்காளி வேறு அரைச்சி சேர்த்துருக்கோம். அப்போ அந்த புளிப்பை எடுக்கணும்னா கொஞ்சம் மிளகாத்தூள் கூட சேர்த்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். அதையும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கணும். இப்போ ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். இதோடு நம்ம ரெண்டு தக்காளி சேர்த்து அரைச்சிருவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு, ஜீரகம், சோம்பு, தக்காளி இது எல்லாத்தையும், ரெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சொல்ல மறந்துட்டேன். இது எல்லாத்தையும் இந்த வதக்கின தொக்கோடு சேர்த்து நல்லா கலரிடணும். இப்போ இந்த உள்ளதோடு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா இதோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வரணும். கொஞ்சோண்டு மிக்சியை மட்டும் கழுவி தண்ணி ஊற்றியிருக்கேன், மிச்சப்படி தண்ணி சேர்க்கக்கூடாது. அந்த தொக்கை வைக்கிறதுனால தண்ணி சேர்க்கக்கூடாது கண்டிப்பாக. இப்போ இதை நல்லா வதங்கட்டும், ஃப்ளேமை ஸ்லோவாகவே வைங்க. இப்போ இந்த தொக்கு நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சோண்டு மிளகு, ஜீரக தூள் சேர்த்துக்குவோம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம தொக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஈரப்பதத்தோடையே நான் என்ன செய்ய போகிறேன்னா, இப்போ இதில் வந்து முட்டையை ஃபுல்லாக அடிக்கிற போகிறேன். நான் முட்டையை எடுத்து அவிச்சு இப்படி நறுக்கி வச்சுருக்கேன், இதில் ஃபுல்லாக இப்படி வச்சுருங்க. Yeah.
இப்போ இதை ஒன்று ஒன்றா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த பக்கமும் அந்த பக்கமும் பிரட்டி விடணும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த சைடு ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்குவோம். இப்போ இது எல்லாமே திருப்பி விட்டுருக்கேன். இந்த பக்கம் கொஞ்சம் குக் ஆகட்டும். குக் ஆனோன்னா எண்ணெய் சைடில் பிரிஞ்சு வரும் பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரவும் இந்த பக்கம் திருப்பி விட்டோம்னா 2 நிமிஷத்தில் நம்மளோட முட்டை கிரேவி ரெடி ஆகிடும். இது எங்களுக்கு 2 நேரத்துக்கு சரியாக வரும். 3 பேருக்கு 2 நேரத்துக்கு சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், திரும்ப இந்த பக்கம் திருப்பி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு முட்டை கூட உடையாமல் திருப்பியிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு, பார்க்கவே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கார்னிஷ்க்கு கொஞ்சோண்டு மல்லித்தலை மேலே தூவி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப்த்திடலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. நாங்கள் சாப்பிட போகிறோம், நீங்களும் சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ்.